ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ரேம் பேஜ் கேம் பிளேவை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டேட்டா படி ஆப் டவுன்லோட் பண்ணனா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அந்த ஆப் எதுக்குடா நான் ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்லிமிட்டடாக டைமண்ட்ஸ்லாம் வாங்கினோன்னா அந்த ஆப்பில் வச்சு தான் வாங்க முடியும். ஸோ மறக்காமல் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 1000 ரூபாய் கிடச்சிரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். சரி ஓகே, என்னடா ரேம் பேஜ் மூடிட்டு ஃபேக்ட்ரி மேலே இறங்கிக்கிறியடா பைத்திகாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்க அங்கே இறக்கி விட்டாங்க, என்ன பண்ணுறது, இங்கே ஒருத்தன் குத்துறான், நான் பின்னாடி குத்துறேன்னு தெரியாமல் திரும்பவே மாட்டேன்றான். சரி ஓகே, நம்மளுக்கு குத்தவே வராது, அதுலேயும் ஒருத்தனை குத்தி போடணும், அது ஒரு பெரிய விஷயந்தான். ஓகே, இவனை குத்திட்டு நம்ம இது எடுத்துக்கலாம். ஓகே, ஏ சூப்பர், எத்தனாவது லெவலில் இருந்திருக்கும் இப்போது? வாவ், ஹையஸ்ட் லெவலே வந்துட்டோமே. அப்படியே எங்கள் பையோ கீழே போயிட்டனே, போச்சே சோளமுத்தா போச்சா அப்படின்ற நிலைமைக்காய் போச்சு. இங்கே வந்து இந்த கம்பி வேறு ஆடாடாடாடாடா, என்னடா அம்மா ஸ்பீடாக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஸ்பீடு இதில் வேறு ஸ்பீடு வேறு பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பாருங்கள், ஆல்ரெடி ஓடுறதே இது 2x ஸ்பீடு மாரி ஓடும். இன்னும் இதில் 2x ஸ்பீடு வேறு பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே வேறு லெவல் ஸ்பீடு போயின்னு இருக்கு. இப்போது காரே வந்தாலும் எங்களை அச்சுக்க முடியாது, போடா அப்படின்ட்ட மாதிரி போயிட்டே இருக்கலாம். இந்த மோட்டில் மட்டும் கார் கிட்ட எவ்வளோ கிட்ட வந்தாலும் அப்படியே அசால்ட்டாக ஒரு எகிரி இருக்குனாலே போதும், எஸ்கேப் ஈஸியாக எல்லாம். நம்பி கார்கார என்னப்பா, காரில் வர நான் காரையில் வரேன் ஏற்றவே மாட்டேன்றானே. சரி, கார்லாம் எவ்வளோ மரியாதை இருக்குது, நீ அச்சு தூக்கின்னு போவேனே என்ன, அடா போடா. ஸோ இந்த மோடில் நீங்கள் காரை பார்த்து பயப்படவே தேவையில்லை, ஏன்னா கார் கிட்ட வந்துச்சுன்னா ஒரே ஒரு ஜம்ப் பண்ணுங்கள், அவ்வளோதான், அதோட அவன்தான் காண்டாகி போயிடுவான். ஏன்னா நம்ம காரில் இருக்கும், அவன் பறந்து எஸ்கேப் ஆகிறானேன்ட்டு அவனுக்கு அப்படியே வெறி ஏறிடும். அதோட அவன் காரே தே பாருங்களேன், கார் மேலே எகிரி ஓடுறேன், அவன் எவ்வளோ கடுப்பாயிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருந்ததுன்னா செம காண்டாய் கீழே இறங்கியே போட்டு போயிருப்போம் அவனை. அவனும் கார்லேயே தான் சுற்றிங்கிறான், இறங்கவே மாட்டான் போலக்குது. சரி ஓகே, நம்ம டீம்மேட்ஸ் கிட்டே போகலாம், அதுக்குள்ளே இந்த மஷ்ரூமை சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இவன் வருவான்னு பார்த்தா வரமாட்டேன்றானே, படுபாவே போல. ஆடா ஆட, நம்ம நோய் கதிரை போட்டாங்க, டேய் யாரா அவன் மேலே கை வச்சவன், டேய் சொல்றா அவனை அச்சு முச்சரோட வாய் கொய்ப்பிறண்டா, அதுக்குள்ளே நம்மளால் காப்பாற்றிடுவாருன்னு நினைக்கிறேன். ஐய், காப்பாற்றிட்டாரு, எஸ் நம்ம இப்போ யார் கூட ஆடிட்டு இருக்கணும், முழுக்க முழுக்க நம்ம நோவை கில்டா கூட தான் ஆடிட்டு இருக்கோம். அட 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 அட, இவ்வளோ வேக நம்ம நார்மல் மேட்ச் கிளாசிக் மேட்செல்லாம் வந்து நான் அச்சு தாரமான நோத்திடலாமே. அடே எங்கப்பா, இந்த மோடு இன்றைக்கி இந்த மோடு எத்தனை நாளைக்குன்னு வேறு தெரில, ஆனால் இது சிங்கப்பூர் சர்வரில் ஒரு நாளைக்கு தான் விட்டுருந்தானுங்க. ஒரு நாளைக்கு தான், 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஏதோ விட்டுருந்தானுங்க. நாங்களும் ஏதோ சர்வரை குழப்பி குழப்பி அன்றைக்கி ஆடிட்டு இருந்தோம், நானும் நம்ம டிஎஸ் தமிழ், அப்புறம் ராக்கி பாய், அப்புறம் நம்ம ரன் அவுட் அருண், நாங்களாம் நாங்கள் கோல்மால் பண்ணி விளையாட்டு இருந்தோம் சர்வரை மாற்றி. அதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து லிமிட் தான் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்னென்னு தெரில, நம்ம சர்வருக்கு ஏதோ நல்ல பசங்க போலக்குது, நம்ம சர்வரில் இருக்கிறவனுங்க அப்படியே ஒரு 2 நாளைக்கு குத்துருப்பானுங்க போலக்குது, எத்தனை நாளைக்குன்னு மட்டும் தெரியல அது. சரி ஓகே, நம்ம டீம்மேட்டை மறுபடியும் நாக் டவுன் பண்ணிட்டானுங்கடா, அட்டை விடு அடப்பாவி போட்டே போட்டியா, விடமாட்டாட்டே, நான் தூங்கி எழுந்து வரண்டா அவங்ககிட்ட, உங்களை மொத்த பேரையும் நானே முடிகிறேன்டா, வெயிட் பண்ணுறா முடிச்சுட்டானுங்களே நம்பாலே. இங்கே வேறு 3 பேர் சுத்துறானுங்க, காரில் வேறு சுத்துறானுங்க, கார் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அவள் தான் ஒரு ஜம்ப்பு தான், போடா அடே போடா கற்றுக் கொடுத்தியா அப்படியே அடாடாடாடாடா. நம்மளுக்கு இந்த M4A1 செட் ஆகாது. இந்த ரேம் பேஜ் மோடில் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஏகேவும் MP40 வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏகேலாம் வச்சுருந்தீங்கன்னா அசால்ட்டாக சும்மாவே ஹெட்செட்லாம் விழுந்துடும், ஏன்னா அப்படி இருக்குதோ பாருங்கள், அவ்வளோதான் ஜம்ப்பு. தம்பி என்னப்பா நீ கார்லாம் இந்த மோடில் வேலைக்கு ஆகாதுப்பா, என்னப்பா போப்பா நீ, ஜம்ப் கரோ அவ்வளோதான், இப்படியே ஜம்ப் பண்ணி அவன் காருக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். செத்தாம்பார் இப்போ சிவனாண்டிட்டே இறங்கடா, அவள் தான் நம்ம ஹெட்செட் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி தலைவர் ஆஃப்லைனோ இல்லை பயந்துன்னு வெளியே வராமல் இருந்துட்டானான்னு தெரில. ஏ கண்ணு அடப்பாவீங்களா, கண்ணை மாற்றிட்டாங்க, ஏ மாற்றலையா, ஓகே இப்போது நம்ம போய் கொண்டே இருக்கிறோம். நான் என்னென்ன கேரக்டர் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஹேட்டோ, அப்புறம் லாரா கேரக்டர், அப்புறம் கிளா கேரக்டர் தான் வச்சுருக்கேன்.
நார்மலாகவே சைடில் காமிக்கும் பொழுது இந்த மோடில் நம்ம டீமில் பாவம் நம்ம விஸ்வாபிரமட்டம் செத்துட்டாரு அநியாயமாக. பரவாயில்ல, நம்ம அவர் செத்தா நான் மூணு பேர் இருக்கோம்ல, மூணு பேராச்சு தாறுமாற நோத்திட வேண்டித்தான். நம்ம டீமில் ப்ரோ பிளேயர் ஆண்ட்ரோ வேறு இருக்காரு, அப்புறம் என்ன கவலைப்படணும். ஓகே, இந்த நைட் டேந்தர் வேறு எவனும் எளிமை மாதிரி இருக்குது. அடப்பாவி எத்தனை வந்து சொல்கிறேன்னு ஊற்றுறோம் பார்த்தியா, போடு போடு போடு, விடாத விடாத விடாத. அடையாரா சூப்பரியா சூப்பரியா, பாங்க் ஃபேர் போட்டு அட்டகாசம் பண்ணிட்டியா. அவன் இறங்கிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த பாங்க் ஃபேர்லாம் அப்படியே அருமையாக இருக்குது, இதேமாரியே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கூடாரம் போட்டுன்னு லைட் எடுக்கிற மாதிரி இருக்குது பழசு. டோ இருக்கு பார்த்தியா, அட்ரா அட்ரா அட்ரா, கில் எனக்கு வரணும். அடப்பாவி போச்சே போச்சே போச்சே. எம்பி வாடி வச்சுருக்கான், எம்பி வாடி ஏஹே அடப்பாடே, எம்பி வாட்டி வச்சுருக்கான்டா. சரே, என்னடா பண்ணுற, எனக்கே தெரியலையே என்ன பண்ணேன்னு. எம்பி வாட்டி விட்டோன்ட்ட பார்த்தியா, அடப்போங்கப்பா. அந்த கண்ணை நான் பார்க்கவே காண போல. இது மூணு கில் பண்ணியிருக்கோம், இன்னும் எத்தனை கில் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நாலு கில் பண்ண போகிற, பத்து பேரில் பத்து பேரா, இன்னும் ஏழு பேரில் நாலு பேர் நானே முடிக்க போகிறேன். அதுக்குள்ளே வேறு எவனாக இருக்கானான் செக் பண்ணிக்கலாம். ஓஹோ, எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே. டேய், சீக்கிரமாக வந்து கண்ணில் மாட்டி சாவுங்கடா, நீங்கள் வேறு எண்டாவே இருப்பேத்துறீங்க. காட்சி இருக்கு, நான் எஸ்எம்ஜி கன்னே எடுக்க மாட்டேன் பொழுது. நம்ம ஏகே ஃபேவரட் டேக்கே எடுத்தாச்சு. ஓகே, அப்போ இந்த மேட்சை முடிச்சிடலாம், சால்ட்டாக முடிக்கலாம். யாரா அவனுங்க, டேய் இருங்கடா, அவங்களுக்கு ஸ்கோப் போட்டே அடிக்கிறேன்டா. ஸ்கோப் போட்டால் தான் இந்த டைமில் கரெக்டாக இருக்கும், கிட்ட வந்தால் மட்டும்தான் அப்படியே நார்மலாக அடிக்கலாம். அருமையாக அடிக்குதியா ஏகே, வாவ். இன்னும் எங்கே டே, இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க, எங்களா இருக்கீங்க. டேமிட்டாய், அடா போங்கயா. சாய் சா 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 சா, இப்படி கில் எடுக்கிறாங்களே. இங்கே ஒரு நாய் ஓடிட்டு இருக்குது, இவனை போய் நம்ம தான் போடணும், நம்ம தான் போட போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு தான் கில்லு. ஓகே, இப்போ நம்ம அஞ்சு கில்லு பண்ணியாச்சு, இன்னும் மூணு பேரில் ரெண்டு பேர் நானே போடுவேன். ஓகே, இன்னும் ரெண்டு பேர் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே. சி, மூணு பேர் எங்கே இருக்கீங்க, செல்ல குட்டிங்களா, வந்துடுங்க வந்துடுங்க, இங்கே வாங்க, என்கிட்ட வந்து செத்துட்டு போங்கப்பா. என்னப்பா நீங்கள், சே சா சா சா. நம்மளுக்கு வேறு ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீடியோவும் அவ்வளோவா போட முடில, ஆனால் சனி ஞாயிறு மட்டும் டெய்லி ஒரு ரெண்டு வீடியோ வரும், இன்றைக்கி தான் போட முடில. ஆக்சுவலி ஐம் சோம்பேறி அப்படி தான் சொல்லணும். சி, ஆக்சுவலின்ற ஆக்சுவலி ஆயெல்லாம் வளர்றதையா. சே சே சே, ஓகே, இன்றைக்கி தான் ஏதோ ஒரு சோம்பேறித்தனமாக போடாமல் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் சாட்டர்டே அண்ட் சண்டே கன்ஃபார்ம் ரெண்டு வீடியோ வரும், மற்ற நேரத்தெல்லாம் ஒரு வீடியோ ஒரு ஒரு நாள் வராமல் கூட போகலாம். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா படிக்கணுமல்லவா, அதனால தான். இப்போ நான் லெவல்த்து வேறு போயிருக்கேன். நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, நீ எவ்வளோடா நான் டென்த்து மார்க் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் எவ்வளோன்னு நினைப்பு பார்த்தீங்கன்னா 316 தான் எடுத்திருக்கேன். வெளியே சொல்ல அசிங்கமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தான் அசிங்கமே கிடையாது. 316 மார்க் எடுத்து ஊரில் சுற்றின்னு இருக்கேன் இன்னமும். இங்கே ஒருத்தருங்க என்ன பண்ணுறான்னு தெரில. டேய் நான் எங்கடா இருக்க, ஓடு ஓடு ஓடு, என்னை பார்த்தாலே ஓடணும்னு தோணுதுல உனக்கு. ஓடுறா செல்லா குட்டி, எவ்வளோ தூரம் ஓடுவே, ஓடு நீ தான் தைரிய சாலையாச்சு. எங்கடா ஓட சொன்னால் ஒரே முடியாது, ஓடுற டேய் நின்றா, சும்மா சொன்னாக்கா அதுக்குன்னு போயிட்டே இருப்பியாடா. டேய் ஆடா போடா, எங்கள்லேயே செத்துருக்கலாம்ல, சரி விடு, ஆசைக்கு ஒரு அடி வச்சுக்கிறேன். இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான், அவனை நான் தான் போடணும், வெறி கொண்டு தாக்கணும் அவனை. ஓகே, இப்போது அவனை பார்க்க நேரம் வரவே வராது, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து தான் அவன் பார்க்கணும் அவனை. எங்கே இருக்கான்னு தெரியலையே. டேய் சீக்கிரமாக வந்து கரில் மாட்டித்தோலடா. டேய் என்னடா எங்கடா இருக்க, அடப்பாவி. நம்ம ஆளுங்க வேறு கிரேனேட் தூக்கி போட்டுன்னு என்ஜாய் பண்ணுறாங்க, போய் வாங்க வாங்க போகிறோன்றத முதல்ல இரியா. இங்கே மாட்டிக்கிச்சு ஆடு, அவ்வளோதான், சிட்டப்பெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேந்தே. என்ன லெவல் ஒன்லேயா ஃபோரா, அவ்வளோதான் கில்லு நம்மளுக்கு வந்துடுச்சு, போயா வாங்கியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.
கூடவே நம்ம டிஸ்கார்ட்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். லவ் யூ ஸோ மச். பை பாய்.